தூஜி அலைக்கற்றை வழக்கில் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள், கனிமொழி, ராசா உட்பட 19 பேருக்கு எதிரான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை மீது இன்று விசாரணை நடத்தப்படுகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள், கனிமொழி, முன்னாள் அமைச்சர் ஆ ராசா 19 பேருக்கு எதிராக மத்திய அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் இன்று பரிசீலிக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜராகும் தேதியை நிர்ணயித்து அதற்கான சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான குற்றப்பத்திரிகையை கடந்த வெள்ளிக்கிழமை நீதிபதி OP சைனியின் முன் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. அப்போது அமலாக்கத்துறை சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி சைனி கூறியுள்ளார். 2G அலைக்கற்றை வழக்கை சிபிஐ நீதிமன்றம் ஏற்கனவே விசாரித்து வரும் நிலையில் அதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுதலையாகியுள்ளனர். இந்நிலையில் அதே விவகாரத்துடன் தொடர்புடைய நிதி முறைகேடு வழக்கை தற்போது அமலாக்கத்துறை தொடர்ந்துள்ளது. இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவார்களா அல்லது நீதிமன்ற அனுமதியுடன் இவ்வழக்கில் அவர்கள் ஆஜராகி விசாரணையை எதிர்கொள்வார்களா என்பது இன்று தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.